பொங்கை நகர் பரவக்குல சவேரியார் தேவாலய பங்கு மக்கள் அனைவருக்கும் பங்கு மக்களோடு திருமண பந்தங்களை உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு எம்மோடு அன்பாக இணைந்திருக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வேளையிலே நான் ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னவென்றால், பொங்கை நகர் மத்தியிலே அமைந்திருக்கும் எங்களுடைய புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய தேவாலயத்தை பற்றி உங்களோடு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த தேவாலயம் எங்களுடைய மூதாதையர்களினால் பல வருடங்களுக்கு முன்பதாக மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமாக இந்த தேவாலயம் அந்த புங்கை நகர் மத்தியிலே அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். வெளிநாடுகளிலே இருக்கின்ற நாம் அந்த ஆலயத்திலே நாங்கள் வாழ்ந்த காலங்களை நடந்த காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தவண்டு நடந்து ஓடி விளையாடிய எங்களுடைய அந்த மண்ணை அந்த இடத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய மூதாதையர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை அமைத்திருக்கிறார்கள் என்றால் ஏன் இப்பொழுது வெளிநாடுகளிலே இருக்கிற எங்களால் இந்த தேவாலயத்தை நாங்கள் கட்டி முடிக்க இயலாமல் இருக்கிறோம்? எனவே இந்த தேவாலயம் இடிந்து விழ இருக்கின்ற அந்த நிலையில் எங்களுடைய தேவாலயத்தில் இருக்கிற பங்கு தந்தை அவர்கள் அந்த தேவாலயத்தை இடித்து புதிதாக அமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். எத்தனையோ குருக்கள் எங்களுடைய ஆலயத்திலே வந்து இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்துவிட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கும் இந்த எங்களுடைய பங்கு தந்தை இந்த காரியத்திலே அவர்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே அன்பு இருந்ததால் இந்த காரியத்தில் அவர் இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார். எனவே பங்கு மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அந்த பங்கு தந்தையோடு சேர்ந்து இந்த காரியத்திலே நாங்கள் கை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் போட்டிகள் பொறாமைகள் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த காரியத்திலே ஒவ்வொருவரும் நாங்கள் உண்மையோடு உத்தமமாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே எங்களுடைய மக்கள் எங்களுடைய தேசத்திலே இருக்கிற நம்முடைய இன சார்ந்த மக்கள் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியிலே உதவி செய்து எங்களுடைய சமுதாயத்தையும் எங்களுடைய ஆலயத்தையும் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய பாதையிலே நாங்கள் வழிநடந்து வந்தவர்களாக இருக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவிற்கு வந்து 1542 ஆண்டு இந்தியாவிலே வந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக அவர் ஸ்பெயின் நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வருகை தந்து 1543 இந்தியாவில் தென்பகுதியில் வசிக்கும் முத்துக்குளிக்கும் தொழில் செய்யும் நம்மவர் மத்தியில் அவர் ஊழியம் செய்து எம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றி கிறிஸ்துவனுடைய பாதையிலே வழிநடத்தி சென்றபடியினால் நாங்கள் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வழிநடத்தலில் வந்தபடியால் அவரை நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் மறக்க கூடாது என்பதற்காக அவருடைய பெயரிலே இந்த ஆலயத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். எம்முடைய இன மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கே புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய ஆலயங்கள் அங்கே இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே புனித பிரான்சிஸ் சவேரியார் காட்டிய இந்த வழி உண்மையான வழியாக இருந்தபடியால் தான் எங்களுடைய மூதாதையர்கள் ஒரு பிரமாண்டமான
தேவனுடைய ஆலயத்தை உருவாக்கி அதிலே எங்களுக்கு வழிகாட்டிய பிரான்சிஸ் சவேரியாருடைய பெயரையும் அதிலே பதித்து இந்த ஆலயத்தை அவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த காரியத்திலே ஒவ்வொருவரும் நாங்கள் ஒத்துழைத்து அன்போடு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். முக்கியமாக வெளிநாடுகளிலே இருந்து பண உதவி செய்தவர்கள் அந்த பணம் இன்னும் சரியான இடத்திலே செல்லவில்லை, அந்த பணத்தை அங்கே சரியான முறையில் பாவிக்கப்படவில்லை, இன்னும் அதை கொடுக்கவில்லை என்று சொல்லி சில வதந்திகள் இங்கே அடிபடுகின்றது. எனவே முக்கியமாக பழைய நிர்வாகத்திலே இருக்கின்றவர்கள் இதை கருத்தில் கொண்டு அந்த பணத்தை ஏற்ற வேளையில் அதை நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அந்த பணத்தை தயவு செய்து எடுத்து அந்த தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த பணத்தை யாரும் தடுத்து வைக்க வேண்டாம், அதை நிறுத்தி வைக்க வேண்டாம். உடைத்து ஆலயம் அது கட்டப்பட வேண்டும், அது உடைந்து விழக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஆலயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அது உடைந்து மக்களுடைய தலையிலே விழக்கூடாது என்பதற்காக தன் தலையிலே இந்த பாரத்தை எங்களுடைய பங்கு தந்தை ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தை நடத்துகின்ற பொழுது நாங்கள் போட்டி பொறாமை இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒத்துழைத்து இந்த காரியத்திலே ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்காங்கே ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு குழுக்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அது மிகவும் நல்லது, நன்றாக அது இயங்க வேண்டும். அதன் மூலமாக பணங்களை சேகரித்து எங்களுடைய தேசத்துக்கும் எங்களுடைய மக்களுக்கும் அந்த ஆலயத்துக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே பேருக்காக புகழுக்காக செய்யாமல் உண்மையான தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய நாமம் கட்டப்பட வேண்டும். எங்களுடைய சமுதாயம் கிறிஸ்தவருடைய கிறிஸ்துவின் வளப்பிலே வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருந்தால், உண்மையான வழிபாடுகளை செய்கிறவர்களாக இருந்தால், எங்களுடைய உதவிகளை நாங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய சமுதாயம் அழிந்து போகக்கூடாது, எங்களுடைய சமுதாயம் வறுமையிலே இருக்கக்கூடாது, எங்களுடைய சமுதாய முன்னேற்றம் வெளிநாட்டிலே இருக்கின்ற நம்மளுடைய கையில் தான் இருக்கின்றது. எனவே தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் இதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நாங்கள் இன்று பதிவு செய்து உங்கள் முன் விடுகின்றோம். இந்த வீடியோ உங்கள் முன் வரும்பொழுது சிலருக்கு இது விருப்பமாக இருக்கலாம், இதை கேட்பதற்கு சிலருக்கு வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. விரும்பியவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே கொடுக்க விரும்பியவர்கள் நீங்கள் உதவி செய்யுங்கள். சிலர் அதை நாங்கள் கொடுப்போம், அப்படி கொடுப்போம், இப்படி கொடுப்போம் என்று சாட்டு போக்குகளை சொல்லிக்கொண்டு இருக்காமல் ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்தில் பண உதவிகளை செய்து அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வது தப்பு அல்ல, வேதத்தை நீங்கள் படிப்பது தப்பு அல்ல. வேதத்தை ஆராய்ந்து வேதத்தை நீங்கள் அறிவீர்களானால் நீங்கள் உண்மையான கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதில் ஒரு குழப்பமும் இருக்காது. எனவேதான் நான் இதில் உங்களோடு பேசும் பொழுது சிலர் என்னை வெறுக்கலாம், என் பேச்சை வெறுக்கலாம், ஆனால் உண்மையிலே நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள் வாஞ்சியாக இருப்பதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு தேசங்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு தேசத்திலுமே நாங்கள் இருக்கின்றபடியினால் நாங்கள் ஒன்று கூடி ஒன்றை பேசி இந்த காரியங்களை செய்ய முடியாமல் இருப்பதனால்
இந்த வீடியோ யார் யாரு நீங்கள் பார்க்கிறீர்களோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் அனுப்புங்கள். இந்த தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பது என்பதில் எல்லோருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்து இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். எங்களுடைய மூதாதைகளால் அந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தை கட்ட முடியும் என்றால் ஏன் வெளிநாடுகளிலே இருக்கிற இப்பொழுது எவ்வளவோ பொருளாதாரங்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் ஏன் எங்களால் அது செய்ய முடியாது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து குறைந்தது ஒவ்வொரு லட்சமாவது ஒவ்வொருவரும் நீங்கள் கொடுத்து நீங்கள் கை கொடுக்க வேண்டும். குறைந்தது 1 லட்சம் உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் அங்கே கொடுத்து உதவி செய்யுங்கள். நேரடியாக நீங்கள் எங்களுடைய பங்கு தந்தையோடு தொடர்பு கொண்டு கூட இதை நீங்கள் செய்யலாம். எப்படி உங்களுக்கு கொடுக்க விருப்பமாயிருக்கிறதோ அப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள். பேருக்காக புகழுக்காக செய்வது அல்ல, தேவனுக்காக செய்வதே பணி தொண்டு என்று சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.